வணக்கம். டாக்டர் அமுதா தாமோதரன், தமிழர் மருத்துவம் சும்மலமாக தொடர்ந்து நான் உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது மெகா டிவி சேனலுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ மீடியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். வாங்க மாமக அகல்யா. மேம், யூஸ்வலி வந்து இந்த ஒர்க்கிங் போகிற லேடிஸ்க்கு அதிகமாக இருக்க ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின் தான். சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணாலும் சரி, நார்மலாகவும் சரி, அவங்களுக்கு நிறைய பேக் பெயின்ஸ் வருது. ஸோ இதுக்கான ரெமிடிஸ் என்னென்ன மேம்? ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்போ வந்து நம்ம பேக் பெயின் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா வயதிபர்களுக்கு தான் கொஞ்சம் பேக் பெயின் அதிகமாக காணப்படும், அப்படியே பெண்ட் ஆகிட்டு வருவாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, டாக்டர் எனக்கு அதிகமாக பேக் பெயின் காணப்படுது. டெலிவரி ஆனவங்க காமனாக எல்லாருக்குமே அந்த பேக் பெயின் காணப்படுது. சிசரியன் பண்ணவங்களுக்கு மோஸ்ட்லி அந்த பேக் பெயின் வந்து அந்த சிசரியன் பண்ண அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே அது அதிகமாக காணப்படும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் மாற்றம், சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடல் எடையெல்லாம் குறைக்கும் போது அந்த பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம், எதுக்காக நம்முடைய எலும்புகளில் அந்த வலி வருது, இந்த பேக் பெயின் வராமல் நம்முடைய இடுப்பு எலும்புகளை எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நம்ம முதல்ல பார்ப்போம். ஏன்னா நோயணுகா விதி, பிணியணுகா விதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். அதே போல் இந்த வலிலாம் வருவதற்கு முன்பாக வலிவதற்கான காரணம், ரெண்டாவது நம்முடைய போன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த வலியும் வராமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த போன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேக் போனில் பார்த்திங்க சில பேர் ஆஃப் போன்ஸ் காணப்படும். தொராசிக் போனு, அப்புறம் வந்து பெல்விக் போனு, இந்த மாதிரி காணப்படும். சர்விக்கல் போனு, இப்போ மேலே இந்த இடம்லாம் பார்த்தா சர்விக்கல் போனு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அந்த மாதிரி காணப்படும். அதுக்கடுத்து தொராசிக் போன், ஒரு 12 தொராசிக் போன் காணப்படும். அதுக்கடுத்து பெல்விக் போன் காணப்படும். இதில் இந்த பெல்விக் போன் தான் லம்பார் போனு. லம்பார் போன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 போன்ஸ் காணப்படும். L1, L2, L3, L4, L6 இதுதான். இந்த மேலே உள்ள சர்விக்கல் போனும், அதுக்கப்புறம் கீழே உள்ள தொராசிக் போன். இப்போ நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கே சர்விக்கல் போன், இதுக்கு பின்னால் இந்த பக்கத்தில் தொராசிக் போன். இந்த ரெண்டு போனுக்கும் நல்ல ஒரு 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 சப்போர்ட்டாக இருக்கிறது ரிப்ஸ் போன். ஸோ 12 ரிப்ஸ் போன், மார்பு கூடு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த 12 பேர் ஆஃப் போனும் சேர்ந்து தொராசிக் போனோட கலந்ததுனால அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த கழுத்து வலி, அதே போல் இந்த பின்னால் இந்த முதுகில் அந்த அளவுக்கு வலி காணப்படாது. ஆனால் அந்த லம்பார் போன் இருக்குல்ல, அந்த L1 to L6 வரைக்குள்ள போன் பார்த்தீங்கன்னா நம்முடைய உட்காருவதற்கு மிக முக்கியமான போன் அதுதான். ஆனால் அதுதான் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். இது வந்து கடவுளுடைய படைப்பு அப்படி. சரி, இந்த போன், இந்த 6 போனுக்கும் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான் அந்த பேக் பெயின் இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்களேன், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எந்த அனிமல்ஸுக்கும் பேக் போன் கிடையாது, எந்த பேக் பெயின் கிடையாது. ஏன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தான். ஸோ மனுஷங்களுக்கு, ஹியூமன் பீயிங் மட்டும் தான் இந்த மாதிரி எரக்ட் பொசிஷன். ஸோ அதனால் இதனுடைய அமைப்பு அனாட்டமிக்கலே அப்படி தான் காணப்படுது. இந்த 6 போன்ஸுக்கும் நம்ம வந்து அதில் சுற்றி காணக்கூடிய மசில்ஸ் தான் அதுக்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடியது. இந்த மசில்ஸில் நமக்கு மசில்ஸில் தேவையான கால்சியம், மெக்னீஷியம், ப்ரோட்டீன்ஸு, அதே போல் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம், மெக்னீஷியம் எல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் பேக் பெயின் இல்லாமல் நம்ம எந்த சூழ்நிலையும் வேலை செய்ய முடியும். இப்போ கண்டினியூஸாக காலையில் 10:00 வந்து கன்சல்டேஷன் உட்காருது அப்படின்னா 4:00 வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கணும். அப்போ என்னோடய எலும்புகள் வந்து இந்த 6 எலும்புகளும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மாத்திரம்தான் என்னால் கன்சல்டிங் பண்ண முடியும், இல்லைனா உட்கார முடியாது. அதே போல் நிறைய பேரை பார்த்துருக்கேன், காரில் உட்காரும்போதெல்லாம் அப்படியே தண்ணிட்டு வருவாங்க. ஃப்ளைட்டில் நிறைய பேரை பார்த்தேன், அவங்களால உட்காரவே முடியலை ஒரு 4 hours ஜேர்னிக்கு, இப்படி உட்காடுறாங்க அப்படி உட்காடுறாங்க. அப்போ நானே கேட்டேன், அவங்களால உட்கார முடியலையா அப்படின்னு. ரீசன், அந்த 6 போனுக்கு தேவையான சப்போர்ட் இல்லை. சரி, அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு EEE ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. எந்த நோய்க்கு சரியாக இருக்கோ இல்லையோ, பேக் பெயின் இருக்க ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே போல் வந்து முக்கியமாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கண்டினியூஸாக உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேக் போன், இந்த இன்ஃப்ளமேஷன் மிக எளிதாக வந்துடும். அதே போல் 2-வீலர் ஓட்டக்கூடிய பெண்கள், ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அதிகமாக பெர் டே நாங்கள் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நாங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருவோம் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக் ஏறும்போது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த போன்ஸில் தான் ஜெர்க் ஆகும். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் வருவாங்க, அப்படியே போன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒன்று கம்ப்ரஸ் ஆகிருக்கும், இல்லைனா வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கும்.
இல்லை நேரம் இங்கே இருக்கும். இந்த மூணு ரிப்போர்ட்டை தான் எல்லா எம்ஆர்லேயும் காமனாக எல்லா பேஷண்ட்டுக்குமே பார்க்கலாம். அதில் முக்கியம் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொலாப்ஸ் அதிகமாக காணப்படும். ஸோ என்ன ஆகும்னா, போன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று செயின் மாதிரி தான் காணப்படும். அப்படியே ஒவ்வொரு போனு மேலே அப்படியே டக்குன்னு கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆன உடனேயே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துலேயும் ப்ரொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ரொலாப்ஸ் ஆகும்போது தான் நர்வ் போய் டச் ஆகும்போது தான் பேஷண்ட்டுக்கு ரேடியேட்டிங் பெயின், இடுப்பில் இருக்கும் ரெண்டு கால்கள் அதிகமாக பெயின் காணப்படும். சரி, இப்போ என்ன பண்ணுவது வலி வராமல் தடுக்க வேண்டும் என்றால், முதலாவது செய்ய வேண்டியது உங்களுடைய உணவுல மாற்றத்தை கொண்டு வாங்க. அதே போல் உணவில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அதையும் நான் சேர்த்தே நான் சொல்லிடுறேன். உங்களுடைய உணவில் நல்ல கால்சியம் ஃபுட் இருக்கானுங்கிறத பார்க்கணும். நல்ல கால்சியம், நல்ல மெக்னீஷியம் ஃபுட்டு காணப்பட வேண்டும். அப்போவும் பேக் பெயின் அதிகமாக காணப்படுதா? நீங்கள் எப்பவும் போல் சாப்பிடக்கூடிய நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் ரிச்சு கால்சியம் ரிச்சு ப்ரோட்டீன் உள்ள உணவு என்று பாருங்கள். ஸோ மிகச்சிறந்த நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ராகி. ஸோ ராகி உணவு மிக அருமையான ஒரு உணவு என்று சொல்லலாம். நிறைய கன்னடம் பேஷண்ட்டு என்கிட்ட கன்சல்டிங் வருவாங்க. அதில் அங்கே உள்ள பெண்களுக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப நான் பார்க்கவே மாட்டேன். டயபெட்டிக் வருவாங்க, ஹைப்பர் டென்ஷனுக்கு வருவாங்க, ஆனால் இடுப்பொலி அதிகமாக காணப்படாது. ஏன்னா அவருடைய பிரதான ஊன்னு கேட்டிங்கன்னா ராகி தான் காணப்படும். ஸோ ராகி பால், ராகி களி, ராகியில் மொத்தே என்று தான் அவங்களுடைய பிரதான உணவாக இருக்கும். காலையும் அதான் சாப்பிடுவாங்க, மதியமாக தான் சாப்பிடுவாங்க, இரவும் அதான் சாப்பிடுவாங்க. அந்த பெண்களுக்கு பேக் பெயின் இல்லை அப்படின்னா, அந்த ராகி எந்த அளவுக்கு அவங்க இடுப்பு பெண்ணுங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பெயின் அதிகமாக காணப்படுதா? ஸோ இன்றைக்கி இரவு உங்கள் வீட்டில் ராகி உணவாக பயன்படுத்திக்கோங்க. ராகி, கம்பு, வரகு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நிறைய கால்சியம் காணப்படுது. அதே போல் ஒரு முக்கியமான ஒரு கீரைகளை பற்றி பேசலாம். இன்றைக்கி பாலாக்கீரை நல்ல விட்டமின் D3 உள்ள உணவு. ஸோ பாலாக்கீரை உணவு பயன்படுத்திட்டு வரலாம். அதே போல் பிரண்டை இன்றைக்கி நிறைய பேர் அது என்னென்னு கேட்குறீங்க தமிழ் பெண்கள். பிரண்டை வந்து பிரண்டையே பார்த்தவங்களுக்கு சமைச்சவங்களுக்கு தெரியும், அதனுடைய போன் நம்முடைய லம்பார் போன் எப்படி இருக்கும், நம்முடைய ஸ்பைனல் கார்டு போன் அதே மாதிரி தான் அந்த கீரையும் இருக்கும். பார்த்துருக்கீங்களாப்பா? ஸோ அந்த மாதிரி அந்த எலும்புகள் அந்த அமைப்பே எப்படி இருக்கும் அந்த பிளான்ட்டு. ஸோ படைப்பு அப்படி தான் காணப்படுது. ஸோ எலும்பு வலி அதிகமாக காணப்படுதா? பேக் பெயின் அதிகமாக காணப்படுது. பிரண்டை வாரத்துக்கு ஒரு முறை பிரண்டையில் டேப்லெட் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் விற்றுட்ருக்காங்க. நம்ம கண்ட்ரிலையும் பிரண்டையில் டேப்லெட் வைப்பாங்க. ஏன் பிரண்டையே கிடைக்குது, எதுக்கு டேப்லெட் அப்படின்னு கேட்பேன் நான். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை பிரண்டையில் நீங்கள் இதாக சாப்பிட்டு வாங்க. என்ன இருக்குது பிரண்டில் கேட்டிங்கன்னா, அதில் அதிகப்படியான கால்சியம் காணப்படுது, விட்டமின் டி இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. எலும்புகளுக்கு தேவையான மூன்று சத்துக்களும் பிரண்டையில் காணப்படுது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறை பிரண்டையை சாப்பிட்டு வரலாம். அதே போல் சில வகையான எக்ஸசைஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ரெண்டு ஈ சொன்ன, ஒன்று ஈட்டிங், இரண்டாவது எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் மூலமாகவும் நம்ம போன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். என்ன பண்ணுவதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண வேலையின் டைமே இல்லை, டாக்டர் நான் வீட்டு வேலையே தான் செஞ்சுட்ருப்பேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் 60 வயசை தாண்டி போகும்போது, அது மெனோபாஸ் தாண்டி போகும்போது கட்டாயம் உங்களுக்கு இந்த போனில் வலி வர ஆரம்பிக்கும். ஸோ சின்ன ஸ்மால் எக்ஸசைஸ், தூங்கி எழுந்துக்கும் போது கொஞ்சம் கால்கள் நல்லா மடக்கிறது, சில ஸ்ட்ரெஸ் எக்ஸசைஸ், உட்காந்துக்கிட்டு நீங்கள் குனிஞ்சி உங்களுடைய கைகளால் உங்களுடைய உள்ளம் கால்களை தொடுங்க. ஃபஸ்ட்டு தொடும்போது கொஞ்சம் கஷ்டமாக காணப்படும். அதுக்கப்புறம் செய்ய செய்ய அது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சு, இடுப்பில் கையை வச்சுட்டு பின்னால் பார்க்குறது, அப்புறம் ஒரு சைடு கையை கொண்டு வந்து உங்களுடைய கால்களை தொடுவது, இந்த மாதிரி ஸ்மால் எக்ஸசைஸை பண்ண இந்த பேக் பெயினை எந்த ஒரு பெயின் கில்லர் இல்லாமல் நீங்கள் சரிப்படுத்த முடியும். அதே போல் எனக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல டாக்டர் அப்படின்னா, எளிதான எக்ஸசைஸ் சொல்கிறேன், நடங்க. ஸோ பேக் பெயின் இருந்தால் உடனே பெயின் கில்லர் டேப்லெட் தேடி ஓடுறது, உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது, உடனே எம்ஆர் எடுக்கிறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறது என்று எதுவுமே இல்லாமல், தினமும் ஒரு அரை மணி நேரம் நல்ல பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நல்ல பெயின் இருக்கும், உட்காந்துடலாமல் நினைப்போம். அடுத்து நடங்க, அடுத்த 5 மினிட்ஸில் பெயின் இருக்காது. அடுத்த 5 மினிட்ஸில் நடக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஒரு 1/2 hour நீங்கள் தினமும் நடந்துட்டாலே உங்களுடைய முதுகெலும்புக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு இயற்கையான ஒரு வழிமுறை இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேக் பெயின் வந்த எல்லா பெண்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே இடுப்பொலி இல்லாமல் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து உங்களால் வேலை செய்ய முடியும்.